Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வெப்சைட் பார்த்தீங்கன்னா mrclicks.com சொல்லிட்டு ஸோ இந்த mrclicks.comல ஸோ நம்ம என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறோன்னா ஆட்ஸ் வந்து வியூ பண்ணி ஸோ அதன் மூலமாக நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ஒரு வெப்சைட் தான். ஸோ இது ஒரு நியூ வெப்சைட்டும். ஜஸ்ட் நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு பாருங்கள். இந்த வெப்சைட்டில் ஸோ மினிமம் வந்துட்டு நம்ம எப்படி ஒர்க் பண்ணணும், ஸோ அந்த அமௌண்ட் வந்து எப்படி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்துட்டு நிறைய பேர் வந்து இதில் ஆட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3055 மெம்பர்ஸ் தான். ஸோ இப்போ யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1081 தான். ஸோ மினிமம் பெய்ட் அமௌண்ட் பெய்ட் மெம்பர்ஸ் பார்த்திங்களா அமௌண்ட் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ அதே மாதிரி நீங்கள் நியூவாக ரிஜிஸ்டர் பண்ணுறதா இருந்தால் இங்கே ரிஜிஸ்டர் நவுண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ 15,000 ஃபஸ்ட்டு வந்து 15,000 மெம்பர்ஸ்க்கு மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோல்டன் மெம்பர்ஷிப் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நியூவாக நம்ம ஜாயின் பண்ணது, ஏன்னா ஆல்ரெடி வந்து 3000 சம்திங் தான் ஆட் ஆகியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் கோல்டன் மெம்பர்ஷிப்பில் இதில் ஆட் ஆகுவீங்க. ஸோ நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா சேட் வந்து வியூ பண்ணி அது மூலமாக வந்து மணி ஏர்ன் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து லிங்க்ஸை வந்துட்டு நம்ம ரெஃபர் பண்ணி சாதன் மூலமாகவும் நம்ம வந்து மணியை வந்து ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கோல்டன் மெம்பர்ஷிப் கொடுக்குறாங்க. சைனப் போனஸாக பார்த்திங்கன்னா 0.30 அது வந்து டாலர் போனஸாக உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஒரு ஒரு கிளிக்குக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 0.03 அமௌண்ட் வந்து ஆட் ஆகுது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அன்லிமிட்டட் டைரக்ட் ரெஃபரல்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பேவர்ட்ஸ் பார்த்திங்கன்னா மினிமம் வந்துட்டு $2 இருந்தாலே நம்ம வந்துட்டு பேவர்ட் எடுத்துக்கலாம். பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன மாதிரினா பைசா ஒரு பிட்காயினாக நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு ஆல்ரெடி நான் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ மை அக்கௌண்ட்டில் போகலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் உங்களுக்கு ஸோ கோல்டன் மெம்பர்ஷிப் சொல்லிவிட்டு. ஸோ இதில் வந்துட்டு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இப்போ 15,000 எத்தனை பேர் ஆட் ஆகிறாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு கோல்டன் மெம்பர்ஷிப் இது கொடுக்குறாங்க. ஸோ டேட்டும் கொடுத்துருக்காங்க, என்ன டேட்டில் நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எக்ஸ்பயர் டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 இயருக்கு வரைக்கும், அதாவது ஸோ 11th month வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ சாரி, லெவன்த் மந்த் வரைக்கும் இது பண்ணியிருக்காங்க எக்ஸ்பயர்ஸ் இதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 30 points வந்துட்டு டாலர் 0.30 வந்துட்டு நம்மளுக்கு சைனப் போனஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறதுன்னா ஆட் மட்டும் வியூ பண்ணுறது. ஸோ ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு வந்து ஈஸி தான். ஸோ ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறவங்களுக்கு யாராக இருந்தாலும் ஸோ வியூ பண்ணி தான் பண்ணணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து பர்சனல் செட்டிங்ஸ், நம்மளோட பர்சனல் செட்டிங்ஸில் நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிக்கணும். ஸோ ஆல்ரெடி நம்ம லாகின் பண்ணது மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பைசாவோ பர்ஃபெக்ட் மணியாக பிட்காயினான்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு அதோட ஐடியை வந்துட்டு இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட பாஸ்வேர்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் இங்கே இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பேனர்ஸ், இந்த பேனர்ஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் தான் உங்களுக்கான ரெஃபரல் லிங்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் இந்த ரெஃபரல் லிங்கை காப்பி பண்ணி ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், வாட்ஸ்அப்பு, கூகுள் ப்ளஸ், ஸோ அது மாதிரி ஷேரிங் இதுவெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஷேர் பண்ணும்போது ஸோ அதன் மூலமாக வந்துட்டு நம்மளுக்கான லிங்க்ஸ் வந்து ஆட் பண்ணுறாங்கன்னா, ஸோ அதாவது ரெஃபரல் வந்து ஆட் ஆகிட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போதும் ஸோ அவங்க ஒர்க் பண்ணும்போதும் ஸோ அதுக்கான பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு நம்மளோட அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஈஸியாக வந்துட்டு நம்ம பேவுட் எடுத்துக்கலாம் அமௌண்ட்டை. ஸோ நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏர்ன் மணி ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒர்க் கொடுத்துருக்காங்க, வியூ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து கிளிக்ஸ் கிரேட்டு. ஸோ இது வந்து ஆஃபர்ஸு. ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ண போது வந்து வியூ அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் ஒர்க் பண்ணலாம், கிளிக்ஸ் கிரேட்டும் ஒர்க் பண்ணலாம். ஆஃபர்ஸ் வேணுனாலும் நீங்கள் ஆஃபர்ஸில் போய்ட்டு ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிளிக்ஸ் கிரேட்டில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஒரு இமேஜாக. ஜஸ்ட் நம்ம அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு இடத்துல சூஸ் பண்ணி ஒரு பாக்ஸை கிளிக் பண்ணோன்னா சேட் மாதிரி ரன் ஆகும். ஜஸ்ட் கிளிக் பண்ணலாம்.
ஸோ இந்த மாதிரி ஆட் வந்துட்டு வியூ ஆகும். ஸோ இந்த வியூ ஆகிற ஆடை பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு மேலே ஸ்க்ரோலில் க்ரீன் கலரில் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த க்ரீன் கலர் வந்து கம்ப்ளீட் ஆனவுடனே இந்த ஆட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்போதைக்கு நம்ம வின்னர் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, பட் ஆனால் 20 செகண்ட் சான்சஸில் இது பண்ணியிருக்கோம். ஸோ இது மாதிரி நம்ம எவ்வளோ வந்து கிளிக் பண்ணுறோமோ, ஸோ அதோடய டீட்டெயில்ஸ் வந்து இந்த இடத்துல வேணும். டோட்டலாக வந்துட்டு 25 கிளிக்ஸு. ஸோ இப்போ வந்து நம்ம 22 இருக்குது பேலன்ஸு. ஸோ ஒரு ஒரு கிளிக்குக்கும் நம்ம ஸோ அந்த இதுவை பிக்சர் வந்துட்டு அதை நம்ம இது பண்ணோம். ஸோ அது டக்கு நம்ம வந்துட்டு அந்த இமேஜ் வந்து இதுவாகிடுச்சுன்னா, நம்மளுக்கு வியூ ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கான பாயிண்ட்ஸ் வந்துட்டு இங்கே இந்த மாதிரி வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரீசெண்டாக வின்னர்ஸ் ஆனவங்களுக்கு வந்துட்டு ஸோ மினிமம் பாயிண்ட்ஸ் வந்து டாலரில் இது பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளும் ஏர்ன் பண்ணுறதுக்கு சான்சஸ், மினிமம் பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு $5 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இதுலேயும் நீங்கள் ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். சப்போஸ் அப்படி இல்லைனா நீங்கள் வியூ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்குது, ஜஸ்ட் நீங்கள் வியூ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஒரு ஆடும் நீங்கள் ஈஸியாக கிளிக் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஸோ ஒரு ஒரு ஆடுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே கீழே இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஆடை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ இந்த ஆடை கிளிக் பண்ணுறோம். ஸோ ஆட் வந்துட்டு ரன் ஆகுது. ரன் ஆகிட்ட பிறகு சில நேரத்தில் க்ரீன் கலர் அதே மாதிரி பார் மாதிரி வரும். ஸோ அந்த பார் கம்ப்ளீட் ஆன உடனே ஸோ இந்த ஆடு கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ கம்ப்ளீட் ஆன உடனே இதுக்கு இந்த ஆடுக்கான பாயிண்ட்ஸ் வந்து நம்மளோட அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே கிளிக் த அப்சைட் டவுன் பிக்சர். ஸோ இதில் இந்த இமேஜஸில் எந்த இமேஜ் வந்து டவுனில் இருக்குன்னு சொல்லிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் இதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சொல்லிவிட்டு வந்துருச்சு. ஜஸ்ட் நீங்கள் இந்த இமேஜை க்ளோஸ் பண்ணிவிடுங்க ஆடை. ஆடை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஸோ நம்மளோட அக்கௌண்ட்டில் போய் பார்க்கலாம் எவ்வளோ அமௌண்ட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு. ஸோ நம்ம எவ்வளோ கிளிக் பண்ணியிருக்கோம், எவ்வளோ வியூ பண்ணுறோம்னு சொல்லிட்டு இங்கே சாட் மாதிரியும் வியூ ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இந்த சாட்டில் நம்மளுக்கு வியூ ஆகும். ஸோ கிளிக்ஸ் வந்து நம்ம எவ்வளோ பண்ணுறோம்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கான பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ எவ்வளோ கிளிக் பண்ணியிருக்கோம், 1 கிளிக்கு. ஸோ அதேமாதிரி ரெஃபரன்ஸ் இதுவில் அவங்களோட ஸ்டேட்டஸ் வந்து நம்மளுக்கு இந்த சாட் மூலமாக நம்ம வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு ரெஃபரல் லிங்க்ஸை வந்து ஃபார்வர்ட் பண்ணாலே ஸோ அதன் மூலமாக லிங்க் வரும். ஸோ வித்ட்ரா அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா மினிமம் வந்து $2 சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்துட்டு ஈஸியாக நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த சைட்டை போய் பாருங்கள், ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் இதை ரிஜிஸ்டர் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.